எனக்கு முன்னாலே பேசிய அருமையன் அன்பரசன் அவர்கள் இந்த தொகுதியில நிறுத்தப்பட்ட பேருந்துகளை பற்றி சொன்னார். நம்முடைய தளபதிக்கு ஒரு பழக்கம் உண்டு, தலைவர் புலினா அவர் குட்டி, தலைவர் 8 அடி பாஞ்சாரே ஒரு 16 அடி பைவர், அந்த அளவுக்கு திறமைசாலி இவர். அவரிடத்திலே பாடம் பயின்று அரசியல் பயின்றாலும் கூட மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியாக இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு யார் முதன்மை முதலமைச்சர்னா தளபதி தான்ங்கிற மாதிரி ரெண்டாவது பட்நாயகி, மூணாவது நம்முடைய ஒரிசாவுடைய பிஜு பட்நாயக் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு இன்றைக்கு மிகச்சிறந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷமாக இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு மறைந்த நம்முடைய தலைவர் நம்முடைய இல்லை, வேற நீங்க பிறந்தீங்க அண்ணா இல்லை, தலைவர் கலைஞர் கிடையாது, அம்மா கிடையாது, தலைவர் எம்ஜிஆர் கிடையாது, எல்லாம் மறைந்து விட்டார். இன்றைக்கு இருக்கின்ற தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஒரு தலைவர், ஆற்றல் மிக்க ஆண்மை மிக்க ஒரு தலைவர் நம்முடைய தளபதி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு பஸ் விடுறான். போன அரசாங்கம் நடந்தது வந்து நாங்க குறை சொல்றதுங்கிறது நிறைய சொல்லலாம், குறை சொல்றதுக்காக இங்க வரல. எல்லா துறைகளையுமே வந்து கெடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஒரு போக்குவரத்து துறையும் ஒன்று. அதிகாரி என்ன செய்ய முடியும்? ஆட்சி கட்டத்தில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சொல்வதை கேட்பதுதான் அதிகாரி செய்வார். நிறைய கொரோனாவை காரணம் காட்டி 1000 பஸ்ஸுகள் நிறுத்திவிட்டார். அது இந்த பகுதி மிக பாதிக்கப்பட்ட பகுதியினுடைய தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கிட்டத்தட்ட தளபதி வந்த பிறகு 1000 கணக்கான பஸ்ஸுகளை விட்டுருக்கான்.